ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை அவரை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு அப்படின்ற டாப்பிக்கில் வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு அறிஞர்களாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நாமக்கல் கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்குறது சரிங்களா, இவரை பற்றி பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்துடும் சரிங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் சரிங்களா. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை சரிங்களா, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை சரிங்களா. இவரை பற்றி பார்க்கணும்னா வந்து காலம் பாருங்கள். காலம் வந்து பார்த்திங்கன்னா 19/10/1888 24/8/1972 வரையா சரிங்களா. ஒரு 84 வருஷம் இருந்திருக்காரு சரிங்களா, 84 வருஷம் சரிங்களா இருந்திருக்காரு. ஊர் வந்து மோகனூர் சரிங்களா. இது வந்து ஆல்ரெடி ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்டாங்க நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர்னு சொல்லிட்டு மோகனூர் சரிங்களா. ஏன்னா முக்கியமான கவிஞர்கள் அதாவது முக்கியமான அறிஞர்கள் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து கவிஞர்கள் பாரதிதாசன் பாரதியார் இவங்களை பற்றி படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கணும். அந்த ஊர் அவங்களோட எப்போ பிறந்தாங்க அந்த டேட்லாம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டீப்பாக கேட்பாங்க, அடிக்கடி கொஸ்டின் கேட்குறதுனால வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜாக வந்து கேட்பாங்க சரிங்களா. பெற்றோர் பார்த்திங்கன்னா வந்து வெங்கட்ராமன் அம்மாளி அம்மான் அம்மானி அம்மாள் சரிங்களா. பெற்றோர் பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன் அம்மானி அம்மாள். வளர்ப்பு தாய் வந்து பதுலா பிவி சரிங்களா, பதுலா பிவி சரிங்களா. வளர்ப்பு தாய் வந்து பார்த்திங்கன்னா பதுலா பிவி சரிங்களா. அடுத்து பாருங்கள் இவர் எழுதிய நூல்கள் சரிங்களா. நான் ஆல்ரெடி நான் சொல்கிறது எப்பவுமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல். பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கவர்மெண்ட்டோட லோகோ இருக்கும், தமிழ்நாடு அரசு வாய்மையை வெல்லும்னு சொல்லிட்டு லோகோ இருக்கும் சரிங்களா. அதில் தான் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா. ஓகேங்களா, ஒன்று கவர்மெண்ட் மெட்டீரியல் இல்லை புக்ஸ், இது ரெண்டுலேருந்து எடுப்போம். வெளியேருந்து இங்கேருந்து எடுக்கிறதுல எதுவும் சரிங்களா. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நல்லாயிருக்கும், அதே டைத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இவர் எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா நிறையா நூல் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் படிக்க தேவையில்ல, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நிறையா நூல்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் படிக்க தேவையில்ல, நம்மளை புக்கில் உள்ளதை மட்டும் படிச்சுட்டா போதும் சரிங்களா. நூல்களை பொறுத்தவரை புக்கில் உள்ளதை மட்டும் படிச்சுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த PDF வந்து நான் கீழே கொடுக்குறேன் சரிங்களா. இதோட PDF வந்து நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் இருக்கும், அதில் போய்ட்டு லிங்க்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும். டெலிகிராம் சேனலில் வந்து லிங்க், டெலிகிராம் சேனலில் லிங்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி நம்ம பார்ப்போம் இவர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லான் சரிங்களா. இது நமக்கு தெரியும் மலைக்கல்லான்ற நாவல் சரிங்களா. இது நம்ம புக்கில் இருக்குது. காணாமல் போன கல்யாண பெண் சரிங்களா நாவல், பிரார்த்தனை சரிங்களா, நாமக்கல் கவிஞர் பாடல்கள், திருக்குறளும் பரிமேலழகரும், திருவள்ளுவர் திடுக்கிடுவார் சரிங்களா, திடுக்கிடுவார் திருவள்ளுவர் திடுக்கிடுவார், திருக்குறளுக்கு புதிய உரை, கம்பனும் வால்மீகியும், கம்பன் கவிதை இன்பக்குவியல், என் கதை அவளும் அவனும், சங்கொலி, மாமன் மகள், அரவணை சுந்தரம் சரிங்களா. இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே நம்ம புக்கில் நிறையா இது இருக்குது. மலைக்கலை நம்ம புக்கில் இருக்குது, நாமக்கர் கவிஞர் பாடல் இருக்குது, என் கதை அவளும் அவள் இந்த கடைசி இந்த மூணு பாயிண்ட் அப்படியே நம்ம புக்கில் இருக்குது சரிங்களா. புக்கில் உள்ளது எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. நல்லா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நூல்கள் கொடுத்து ஆசிரியர் அடிக்கடி கேட்குறாங்க சரிங்களா. அதை கரெக்டாக பார்த்துச்சுக்கோங்க சரிங்களா. ஆ ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறப்பு பெயர், சிறப்பு பெயர் வந்து என்னென்ன சிறப்புகள் சாரி சிறப்புகள் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து தேசத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் சரிங்களா. தேசத்து இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் அரசவை கவிஞர் நம்ம பார்ப்போம் பார்ப்போம் சரிங்களா. சரி இவர் தேசத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் சரிங்களா. காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர்ன்னு இருப்போம் சரிங்களா. முதலில் பாலகங்காதர திலகர் போன்றவர்களின் தீவிரத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்டு பின் அறப்போராட்டத்தால் மட்டுமே விடுதலை பெற முடியும் என்று முடிவுக்கு வந்தார் சரிங்களா. ஓகேங்களா, பாலகங்காதர போன்றவர் அவங்களோட ஈர்க்கப்பட்டு பின்னால் பார்த்திங்கன்னா வந்து காந்தி வழியை பின்பற்றி அறப்போராட்டத்தால் மட்டும்தான் விடுதலை பெற முடியும் அப்படின்னு நினச்சவர் யாருன்னா ராமலிங்கம் நாமக்கல் கவிஞர் சரிங்களா. ராமலிங்க அடிகளார் வேறு சரிங்களா. ஆ ஓகேங்களா, நாமக்கல் கவிஞர் ஓகே. இது நம்மளுக்கு பெருசாக இம்பார்ட்டன் இல்லை, ஆனால் அந்த காந்தியத்தை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இவர் வந்து காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க சரிங்களா. இவரது கவிதைகள் சுதந்திர போராட்டத்தை பற்றி இருந்ததால் இவர் காந்திய கவிஞர் என வழங்கப்படுகிறார் சரிங்களா. அடிக்கடி கொஸ்டின் கேட்குறது இவரை பற்றி கொஸ்டின் கேட்கணும்னா என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த நூலில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அந்த அவளும் அவளும் சங்கொலி இந்த மாதிரி நூலில் ஒன்று கொடுத்து இது எது இது பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞரோட நூல் எதுன்னு கேட்பாங்க. அடிக்கடி கேட்குறது பார்த்திங்கன்னா வந்து காந்திய கவிஞர் யார். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் நூல் ஒரு அறிஞர்கள் பற்றி ஃபஸ்ட்டு படிக்கிறதா இருந்தால் என்ன படிக்கணும் பார்த்தீங்கன்னா அவரோட சிறப்பு பெயர் என்னன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. அவரோட பார்த்தீங்கன்னா இயற்பெயரை பார்த்துக்கிறனும் அவரோட நூல்கள் இது மூணையும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்க அப்பா அம்மா அவர் பிறந்த வருஷம் கூட அதுக்கப்புறம் தான்
ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு பெயர், அவரோட இயர் பெயர், அவரோட நூல்கள். ஏன்னா இதில் வந்து க்வெஸ்சன் அடிக்கடி கேட்பாங்க. நூல்கள் மெயின், சிறப்பு பெயர் நூல்கள் வந்து மெயின், அதுக்கப்புறம் வந்து இயர் பெயர். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரது கவிதைகள் சுதந்திர போராட்டத்தால் பற்றி இருந்ததால் இவர் காந்திய கவிஞர் என்று வழங்கப்படுகிறார். சரிங்களா, காந்திய கவிஞர் நமக்கு தெரியும், அந்த க்வெஸ்சன் அடிக்கடி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர், இவரும் இதுவும் வந்து அடிக்கடி, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாமக்கல் கவிஞர். அதேமாதிரி காந்திய கவிஞரும் நாமக்கல் கவிஞர், நல்லா ஞாபகம். சரிங்களா, நடுவரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கியுள்ளது. சரிங்களா, பத்மபூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா, அப்புறம் இந்த ஒரு இதை சிறந்த தொடர்கள், கத்தியின்றி ரத்தமின்றி. சரிங்களா, இது வந்து கொடுத்து நம்ம அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா, இதில் வந்து நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்னா பாரதியார்னு நம்ம டக்குன்னு போட்டுருவோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாமக்கல் கவிஞர் தான். சரிங்களா, நாமக்கல் கவிஞர் தான் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி. ஏன்னா ஒரு லைனை கொடுத்து இது யார் சொன்னது, கூற்று யார், சாரி இந்த இதை யார் சொன்னது, இந்த கூற்று யார் சொன்னது, இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து அடிக்கடி க்வெஸ்சன் வந்து ரெண்டு மூணு க்வெஸ்சன் வரும். சரிங்களா, கத்தியின்றி ரத்தமின்றினா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் கவிஞர் அப்படின்னா. ஏன்னா நாமக்கல் கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா காந்தியை வந்து பின்பற்றினார் அப்படின்னா, அதனால் வந்து காந்தி என்ன சொல்கிறார், கத்தி வேணாம் நம்ம ரத்தம் வேணாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதாக போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்புடைய கேள்விகள். சரிங்களா, இதில் வந்து அந்த நூல்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து மெயினான மட்டும் படிச்சுக்கோங்க, மற்ற எல்லாமே இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும். சரிங்களா, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் எத்தனை தலைப்புகள் உள்ளன, 11 பார்த்துக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல், ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் அவங்க வந்து முக்கியமானதாக கொடுத்துருப்பாங்க, அதனால் கொஞ்சம் இதை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, பின்னாடி லோகோ கூட இருக்கும். சரிங்களா, நாமக்கல் கவிஞரின் பாடல்கள் என்னும் கவிதையில் வந்து 11 இருக்குது, 11 தலைப்புகள் இருக்குது. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் கவிதைகள் உள்ள 11 தலைப்புகள் பேர் தேவையில்லை நமக்கு, ரொம்ப டிப்பெல்லாம் போக வேணாம். சரிங்களா, இப்போ தெய்வ திருமகள், தமிழ் தென்மலர், காந்திய மலர், தேசிய மலர் அதெல்லாம் வேணாம், 11 ஞாபகம். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்றதுல 11 ஞாபகம். இதை நான் பிடிஎஃப் தரேன், வேணுன்றவங்க இதை படிச்சுக்கோங்க, இது ரொம்ப பெரிய டீப்பெல்லாம் போக தேவையில்லை, இதெல்லாம் இவ்வளோதெல்லாம் கேட்க மாட்டாங்க, 11 கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வேணுன்றவங்க நான் பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் பிடிஎஃப்பில் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த 11 பார்த்துக்கோங்க, இதான் அந்த 11. ஓகே, அது பெண்மை என்னும் பாடல் அமைந்துள்ள தலைப்பின் பெயர் என்னதான் சமுதாயம், இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இப்போ எப்படி கேட்டுருக்காங்க, இந்த இதில் அவங்களே கொடுத்துருக்காங்க, பெண்மை என்னும் பாடல் அமைந்துள்ள தலைப்பு பார்த்தீங்கன்னா சமுதாய மலர். அப்படின்னா அது மட்டும் பார்த்துக்கோங்க, சமுதாய மலர் எத்தனாவதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5வதாக இருக்குது. சரிங்களா, ஓகேங்களா, ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட், கவர்மெண்ட்டே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லிக்கிறது, கவர்மெண்ட் மெட்டீரியல். சரிங்களா, அதனால் கவர்மெண்ட்டே வந்து ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பெண்மைனா சமுதாய மலர், மொத்தம் 11 இருக்குது, அதில் வந்து பெண்மைனா சமுதாய மலர். சரிங்களா, அதை நினச்சிக்கோங்க. நாமக்கல்லின் படைப்புகள் யாவை, இது வந்து ஒரு வாட்டி ஒரு அறிஞர் கேட்டிருந்தாங்க, நாமக்கல் படைகள் எத்தனை நாவல்கள், எத்தனை புதினங்கள், எத்தனை கட்டுரைகள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. நம்ம ப்ரீவியஸ் க்வெஸ்சன் கூட ஒன்று இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ முக்கியமான கவிஞர்களுக்கு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இசை நாவல்கள் 3, கட்டுரைகள் வந்து 12, தன் வரலாறு அவரோட வரலாறு பார்த்திங்கன்னா 3, புதினன்கள் 5, சில இலக்கிய திறனாய்வுகள் பார்த்திங்கன்னா 7, இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க, 49 நூல்கள் மொத்தம் வந்து 49 நூல்கள். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம முடிஞ்சு. சரிங்களா, நாமக்கல் கவிஞரை பற்றி பார்த்துட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, புக்ஸு படிச்சுக்கோங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கனால, ஏன்னா வந்து க்வெஸ்சன் வந்து நாமக்கல் கவிஞர்னால் கொஞ்சம் வெளியேருந்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வந்து அவர் வந்து மெயினான ஒரு ஆள். சரிங்களா, அதனால் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, நம்ம தொடர்ந்து அடுத்து வந்து நம்ம அடுத்த அறிஞர்களுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டே இருப்போம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சயின்ஸ், மேக்ஸு, சோசியல் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோஸ் போட்டே இருப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பார்த்திங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நம்ம போகிற வீடியோஸ் வந்து உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துடும், நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணாங்க, டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க வந்து போயிட்டு நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே இருக்கும், அதில் தான் இந்த பிடிஎஃப் இருக்கும். இந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஏன்னா எல்லா பேரும் போயிட்டு டெலிகிராம் சேனலில் உள்ளே போயிட்டு பிடிஎஃப் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த லிங்க் வந்து ஒரு இப்போ இந்த வீடியோ போடுறப்போ முன்னாடி போட்டிருப்போம், இப்போ வந்து ஒரு 30 நாள் 40 நாள் கழிச்சு ஒருத்தவங்க உள்ளே பார்த்தாங்கன்னா அது மேலே போயிருக்கும். அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா சைடில் இந்த லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அந்த இமேஜ் இருக்கும், நம்ம டிஎன்பிசி 200 இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் மேலே அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் வரும், ஃபோட்டோ லிங்க்ஸ்னு சொல்லிட்டு, அதில் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மொத்தமே நாங்கள் ரெண்டே லிங்க் தான் போட்டிருப்போம். அந்த ரெண்டு லிங்க்கில் வந்து ஒரு லிங்க்கு வந்து நீங்கள் தமிழ் மீடியம் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் பிடிஎஃப்னால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க,
எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மேக்ஸ் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க, சயின்ஸ் சோசியல் எல்லா சப்ஜெக்டும் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதனால் போய்ட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அடுத்த அறிஞர்களை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.